아니 근데 아, 전이 들리나? 잘 들리나? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை துவையல் செய்கிறது எப்படி, அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். நாங்கள் உள்ளே இருக்கிறனால மாஸ்க் போடல, கண்டிப்பாக நீங்கள் வெளியே போவீங்க, மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேக்சின் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரண்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். வந்து இப்படி கிள்ளிடணும். அதே மாதிரி வந்து இந்த நாரை எடுத்துடணும். நாலு மூலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டியில் நார் இருக்கும். அந்த நாரை வந்து இப்படி கிள்ளி எடுத்துட்டு அடியிலையும் இந்த மாதிரி எடுத்துடணும். இன்னொரு முறை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நாலு மூலிக்கும் நார் இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இதை வந்து நாலு சைடும் வந்து நம்ம நார் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பிரண்டை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாமா வந்து சொல்ல போகிறாரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம், புளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி, இஞ்சி, பூண்டு, கரேப்பத்தலை, எண்ணெய், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, உப்பு, கல்லுப்பு. கல்லுப்பு தெளிவாக சொல்லணுமா இல்லையா? பொருள் சொல்கிறோமே, தெளிவாக எல்லாரையும் சொல்லணுமா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டியை வந்து க்ளீன் பண்ணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சம், பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கோம் அது கொஞ்சம், கறியாப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காஞ்ச மிளகாய், இஞ்சி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், புளி வந்து தேவையான அளவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எண்ணெய் தேவையான அளவு. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுப்பில் தான் செய்கிறோம். அடுப்பில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா பிரண்டில் ரொம்ப வந்து நம்மளுக்கு விட்டமின் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதனால் வந்து பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம அடுப்பில் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. மாமா, அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. விறகு வந்து கொஞ்சம் எரிஞ்சு தான், இது மேலே வந்து கடாய் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாமா, எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. கேளு மாமா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? புது கொரோனா வந்துருச்சு, பத்திரமா இருக்கணும் வீட்டில். நியூஸில் பார்த்தியா புது கொரோனா வந்தது? கை சோப் போட்டு கழுவணும். கையை வந்து சோப் போட்டு கழுவணுமா, இல்லை சோப் போட்டு கை கழுவணுமா? சோப் போட்டு கை கழுவணும். சரி சரி, மாமா சொல்றது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கரெக்டா வந்து சோப் போட்டு எல்லாம் வந்து கை கழுவுங்க. வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்காங்க. பாத்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியுது. இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா வந்து கடாய் காஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஊத்திக்கிறோம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் வர மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்குங்க மாமா. நெக்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு போட்ட உடனே கடலப்பருப்பு, கடலப்பருப்பு வதங்கிட்டதும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் அது கூடவே காஞ்ச மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு பொருள்,
பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கறியாப்பிலை போடணும். கறியாப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பிரண்டியை அதில் போட்டு வதக்க வேண்டியது தான். ஆமாம், நான் வதக்கிறேன். பிறந்த சாப்பிட்றதுனால என்ன நன்மை சொல்லி பார்க்கலாம். யூஎஸ்லாம் முட்டு நோவுக்கு காலு வலிக்கல நல்லது. எதுக்கு முட்டி நோவுக்கு? முட்டி நோவு சொல்லு, முட்டை நோவு இல்லை, முட்டி காலு வலிக்கு. அப்புறம் கல்லீரலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டி வலி கால் வலி இந்த ஏஜ் ஆன பீப்புளுக்கெல்லாம் வந்து முட்டி வலி கால் வலி வரும். அவங்க வந்து இந்த பிரண்டியை வந்து துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வந்து எதனா பிரச்சனை இருந்தால் அதை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக புளி போடுறேன். புளி ஆ போடுங்க மாமா. லாஸ்ட்டாக என்ன போட்டீங்க? புளி. லாஸ்ட்டாக புளி போட்டீங்க. அடுத்தது உப்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்களா? ஒன்றும் போடல. இன்னும் போடலையா? சரி, உப்பு போட்டுடலாமா? போடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கணும். எப்போவுமே பத்தலைனா வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம நிறைய உப்பு போட்டோன்னா அதை நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து இதுக்கு நைட்டாக நாங்கள் வந்து கல் உப்பு போடுறோம். உப்பு பத்தலைனா வந்து நம்ம திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து பிரண்டெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதை இப்போ கொஞ்ச நேரம் எடுத்து ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு துவையல் மாதிரி அரைச்சி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து அந்த வதகினதை ஆற வச்சு இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நம்ம இப்போ வந்து தாலி போட போகிறோம். தாலி போடுறது என்னன்ட்டு மாமாவும் சொல்லுவார், ப்ளஸ் வந்து நானும் சொல்லுவேன். கடாய் வேங்க. ஃபஸ்ட்டு என்ன மாமா ஊற்றுறீங்க? எண்ணெய் ஊற்றுங்க. ஆ, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட் என்ன போட போகிறீங்க? கடுகு. கடுகு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கடுகு இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜீரகம் இருக்குது, கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்சிங்கான கடுகு. இல்லை எங்கள் வீட்டில் வந்து மிக்சிங் இல்லைன்னா கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போடுங்க. வதக்குங்க, வதக்குங்க. நெக்ஸ்ட் என்ன போடணும்? கருவேப்பிலை. கருவேப்பிலை. ம், சரி போடுங்க. கருவேப்பிலை, காஞ்சி மிளகு போடுங்க. அடுத்தது காஞ்சி மிளகா. ம், வதங்க, வதங்க. லாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற கரண்ட தொலையில் இதில் போட போகிறோம். கொடுங்க கரண்டி. கரண்டி பார்த்தீங்கன்னா வந்து பிரண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வந்து இது நம்ம உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான் மாமா, வீடியோவை முடிச்சிக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஆ, பாய் பாய் சொல்லிடு எல்லாரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. பரவாயில்ல சொல்லு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள். சரி, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.